Welcome to Tamil Lifestyle. Hi friends, in the video, we will talk about the பலபலப்பாவும் வச்சுக்க உதவக்கூடிய சில பொருட்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படினு சொல்வாங்க. அது என்னவோ உண்மைதாங்க. நம்ம முகத்தை எப்பவும் பளிச்சுன்னு வச்சுக்கணும் தான் எல்லாரும் ஆசைப்படுவோம். ஆனா சருமத்துக்கு காற்ற அக்கறை இல்ல, கொஞ்சம் கூட பற்களுக்கு காற்றது இல்ல. அதுதான் உண்மை. நம்ம முகம் பளிச்சுன்னு இருந்து பற்கள் மட்டும் மஞ்சள் கரை படிந்து பேசும்போது துர்நாற்றம் வீசினா அது நம்ம அழகையே கெடுத்துடும். அதுக்காக மருத்துவமனைக்கு போய் பல்ல அடிக்கடி சுத்தம் செய்யணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. பற்களை பராமரிக்கிறதுல ஆங்கில மருந்துகளை காட்டிலும் அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய சில மூலிகை மசாலா பொருட்களே சிறந்தது. அது பல்ல பளிச்சுன்னு மாத்துறது மட்டும் இல்லாம வலிமையாவும் மாத்திடும். அப்படி பற்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் அற்புதமான பொருட்களை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். துளசி. துளசி நம்ம ஊரில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். இந்த துளசி நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது வாயோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுலையும் சிறந்தது. துளசியில் இருக்கிற ஆஸ்ட்ரிஜன் பண்புகள் வாயில் உருவாகக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராட உதவும். அதனால் வாய் துர்நாற்றம் இல்லாமல் சொத்தப்பல் பிரச்சனை ஏற்படாமல் காக்க முடியும். ரோஸ்மெரி. இது உணவோட சுவையை அதிகரிக்கிறதுக்காக சேர்க்கப்படக்கூடிய மூலிகை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இது கால்சியம் நிறைந்த மூலிகை அப்படின்னு பலருக்கு தெரியாது. இந்த மூலிகையை சாப்பிட்றது மூலமாக பற்கள் மற்றும் எலும்புகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்திட முடியும். மஞ்சள். தினசரி சமையலில் மஞ்சள் சேர்த்து சமைக்கிறது நம்மளோட வழக்கம். அந்த மஞ்சள் ஒரு ஆன்டி பாக்டீரியல் அப்படின்னு பலருக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அது பல் மற்றும் வாய் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது இது ரொம்பவே உதவிடும் அப்படின்னு பலருக்கு தெரியாத ஒரு விஷயந்தான். சில ஆய்வுகளின்படி மஞ்சள் வாயை சுத்தப்படுத்தக்கூடிய பண்புகள் இருக்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வாய் புற்றுநோய்க்கான ஆரம்ப நிலையை மாற்றியமைக்கும் சக்தியும் மஞ்சளுக்கு இருக்கான். எள். எள் பல் ஆரோக்கியத்தை ரெண்டு வழிகளில் பராமரிக்க உதவுது. ஒன்று, நீங்கள் எள் மெல்லும் போது அது உங்கள் பற்களில் இருக்கிற அழுகு மற்றும் கரையெல்லாம் சுத்தம் செஞ்சிட உதவும். ரெண்டாவது, அது கால்சியத்தோட சிறந்த ஆதாரம். குறிப்பாக நீங்கள் எள் சாப்பிடும்போது அது பற்களுக்கு நடுவில் எங்கேயாவது சிக்கியிருந்தால் அதை உடனே அகற்றிட மறந்துடாதீங்க. ஜாதிக்காய். மசாலா பொருளாக மட்டும் இல்லாமல் மருத்துவ குணமும் நிறைந்த ஜாதிக்காய் வாயில் பாக்டீரியாக்கள் வளர்ச்சியை தடுத்து பல் சொத்தை ஏற்படுறத தடுக்குது. இதன் விளைவாக பற்கள் வெண்மையாகவும் அழகாகவும் மாறிடும். இதுக்கு நீங்கள் ஒரு சிட்டிகை ஜாதிக்காய் பொடியை எடுத்து விரலால் பற்களில் தடவி தேய்க்கணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி குப்பிடிச்சிடலாம். லாஸ்ட்டாக ப்ரஷ் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் பற்கள் பளிச்சுன்னு அழகாக மாறணும்னா மேலே சொல்லியிருக்கிற வழிகளை தவறாமல் முயற்சி செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இருந்தாலும் தினந்தோறும் ரெண்டு வேளை ப்ரஷ் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். ஆரோக்கியமான பற்களோட ரகசியம் தவறாமல் ப்ரஷ் பண்ணுறது மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்கள்.